ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் நெருங்க நெருங்க ஒரே பதட்டமாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த எல்லாம் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கலாம் நமக்கு கவுன்சிலிங்கில் எந்த காலேஜ் எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே டென்ஷனாக இருந்துகிட்ருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக தான் உங்களுக்கு இந்த க எல்லாம் நான் போட்டுகிட்ருக்கேன் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி டாப் காலேஜஸ் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம் அதோட முக்கியமான காலேஜஸோட கட் ஆஃப் டீடைல்ஸு கேம்பஸ் ஸ்டோரி எல்லாமே நம்ம வந்து போட்டு வந்திருக்கோம் இந்த சேனலில் அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆல்ரெடி வந்து எப்படி பண்ணணும் அதில் உள்ள ஆப்ஷன்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் எது அப்படிங்கிறதையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்திருக்கேன் லாஸ்ட் வீடியோஸ்லாம் அது போக உங்களுக்கு இப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டும் ஒரு ரெண்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி இந்த வீடியோவில் ஃபீஸ் கம்மியாக இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸோட சாய்ஸஸ் தான் பார்க்க போகிறோம் சாய்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம எப்படி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து நிறைய மாணவர்கள் வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க இப்போ நார்மலாக நீங்கள் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லாம் போனீங்கன்னா எப்படினாலும் ஒன்றே கால் லட்சத்துலேருந்து ஒரு ரெண்டரை லட்சம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் டிஎன்ஏ அந்த கவர்மெண்ட் கோட்டா மூலமாக நீங்கள் போனாலுமே அவங்களுக்கு ஒன் லேக் ப்ளஸ் அந்ததுலருந்தே உங்களுக்கு ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுது இதில் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ்லலாம் வந்து உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் கவர்மெண்ட் எய்டட்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸ்னா ஒரு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு ஹாஸ்டல்லும் எல்லாமே சேர்த்து வரும்போது உங்களுக்கு ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அந்ததுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே சேர்த்து பெர் இயற்கை முடிஞ்சிடும் உங்களுக்கு இது இது செல்ஃப் ஃபினான்சிங் அப்படின்னா நீங்கள் காலேஜ் ஃபீஸ் மட்டுமே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் டாப் காலேஜஸ்லாம் இன்னும் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுமே உங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸோட சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கோம் இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும் ஏன்னா வந்து வேறு ஊர்லேருந்து வந்து படிக்கக்கூடிய கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து உதவும் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இதில் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துட்டு அதை வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைனும் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை பேஸ் பண்ணியே வந்து நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ண முடியும் இந்த சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது ஒரு சாம்பிள் சாய்ஸ் லிஸ்ட்டு தான் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்தெந்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு டாப்பில் வைக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் கட் ஆஃப் ரேங்கிங் பொறுத்து நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து நீங்கள் ரவுண்டு ஒன்னில் வரக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சாய்ஸஸ் எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சீட்ஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி சாய்ஸஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரலாம் இன்னொன்று வந்து டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் மாறுபடும் நான் இதில் மெயினாக வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் இசிஇ ட்ரிபிள்இ அந்த கோர்சஸ் பேஸாக வச்சு நான் உங்களுக்கு இதில் வந்து சாய்ஸஸ்ட் கொடுத்துருக்கேன் உங்கள் டிபார்ட்மெண்ட் எந்த ப்ரிஃபரன்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க இது வந்து ஒரு சாம்பிள் சாய்ஸ் லிஸ்ட்டு தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் உங்கள் காலேஜ் வந்து நீங்கள் எந்த ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கு என்னாலும் கொடுத்துக்கலாம் பட் இந்த காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃபும் நான் அவங்களுக்கு சைடில் கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது இப்போ நீங்கள் வந்து சென்னை ரீஜனில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சென்னை ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ணாமல் சென்னை ரீஜனுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அதே மாதிரி கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் நீங்கள் ஹாஸ்டலில் போகாமல் நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேயே இருக்கு இருந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் காலேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாம் ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸ் தான் இல்லை ரெண்டும் கலந்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டாப் லிஸ்ட்டான காலேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிங்கிற இதில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜஸ சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து நீங்கள் பா ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இடையில நீங்கள் வேறு ஏதாவது ப்ரைவேட் காலேஜ் நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடை கிடச்சிக்கிட்டே வரும்போது ஆக்சுவ என்ன ஆகும் அப்படின்னா இடையில செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வச்சுருந்தீங்கன்னா அந்த காலேஜும் உங்களுக்கு சீட் அலாட் ஆகி வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நான் இதில் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எதுவுமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணலை இப்போ நம்ம இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் டிஎன்ஏ கோட் காலேஜ் நேம் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கோட் அப்புறம் ஓசி அண்ட் பிசிக்குரிய கட் ஆஃப் மட்டும் எடுத்திருக்கேன் நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் எந்தெந்த காலேஜஸில் எப்படி கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது வந்து லாஸ்ட் இயர் குரிய கட் ஆஃப் தான் இந்த நான் நான் இங்கே போட்டிருக்கிறது இந்த கட் ஆஃப் எல்லாமே டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட்லேருந்து எடுத்து தான் உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா உங்கள் வேறு கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் கூட போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதற்கான ஒரு ரேங்க்கு உங்களோட கட் ஆஃப்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோவும் நம்ம இதில் இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் டிஎன்ஏ கோட் பற்றி சொல்லியிருக்கோம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இதுலயே நம்ம வந்து டிஎன்ஏ கோடும் கொடுத்துருக்கோம் காலேஜ் நேம் பக்கத்தில் உங்களுக்கு இதில் இப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் சிஎஸ்சி கொடுத்துருக்கோம் அதற்கு அடுத்ததாக அண்ணா யுனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் இது கொடுத்துருக்கோம் இது ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட் இது கொடுத்துருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எம்ஐடி கேம்பஸ் அண்ணா யூனவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் குரோம்பேட்டில் உள்ள சென்னை குரோம்பேட்டில் உள்ள காலேஜ் இது கொடுத்துருக்கேன் இதுலையும் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்சி கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட் இது கொடுத்துருக்கேன் இதில் நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட் நோட் பண்ணிக்கோங்க சிஎஸ்சி எஸ்எஸ்க்கு அப்படின்னா சிஎம்னு வரும் டிபார்ட்மெண்ட் கோடு நார்மல் சிஎஸ்சி கவர்மெண்ட் எய்டட்குள்ளது அப்படின்னா சிஎஸ்சியில் வந்து டிபார்ட்மெண்ட் கோட் சிஎஸ்னு இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் கோட் மாறும் அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதற்கு அடுத்த சாய்ஸஸாக ஃபிஃப்த்து சாய்ஸஸாக நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட் இது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிஎஸ்டியில் ஒரு கோர்ஸ் தான் இருக்குது செல்ஃப் சப்போர்ட் மட்டும் ஸோ அது நான் கொடுத்துருக்கேன் அதற்கு அடுத்த காலேஜாக வந்து நான் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி அது கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து செல்ஃப் சப்போர்ட் இது அதே இது கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எந்த ஆர்டரில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிஎஸ்சி அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்திருக்கேன் ஒரு செட் ஆஃப் காலேஜஸ்ஸு கோயம்புத்தூர் இன்ஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி வரைக்கும் உங்களுக்கு சிஎஸ்சிஎஸ்எஸ் அப்படியே கொடுத்துட்டே வந்துட்டு அதற்கடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன் திரும்ப அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் ஐடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இந்த நாலு காலேஜும் நான் ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்சி கொடுத்துட்டு அதற்கடுத்ததான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த நாலு காலேஜ்லேயும் கொஞ்சம் ஐடி எல்லாமே வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் தான் இருக்குது ஸோ அதை எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் திரும்ப அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் இசிஐ கொடுத்துருக்கேன் இசியிலையும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இசிஇ கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இசிஇ செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் இருக்குது இதுவும் அதே மாதிரி நான் இந்த காலேஜஸ் வந்து அப்படியே அதே ஆர்டரில் தான் நான் கொடுத்துருக்கேன் அன்னயூன்வர்சிட்டி சிஜி கேம்பஸ் அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ் அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி அதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா எம்ஐடி கேம்பஸில் வந்து ஏஐடிஎஸ் இருக்குது ஸோ அதை வந்து இடையில் எயிட்டீன்த் சீரியல் நம்பரில் பாருங்கள் உங்களுக்கு எம்ஐடி கேம்பஸ் அன் டிபார்ட்மெண்ட் கூறியது ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அதுவும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் அதை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோடது ஏஏஎம்எல் அதுவும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன் அதற்கு அடுத்ததாக தான் நான் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இசிஏயும் அதுக்கப்புறம் ஏஐடிஎஸும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி சாய்ஸஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் இதே இது உங்களுக்கு சிஎஸ்சி ஐடி இசி அது மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏஐடிஎஸ் ஏஎம்எல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது இது வந்து ஃபுல்லாக வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை பொறுத்தது தான் நீங்கள் இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் சிஎஸ்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஈஸி அந்த மாதிரி கொடுக்கலாம் ஓகே இந்த மாதிரி வந்து நம்ம சாய்ஸஸ் வந்து கொடுத்துட்டே வரலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எம்எஸ் எக்ஸல்ல இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்டில் உங்களோட விண்டோவில் போயிட்டு இந்த இதே சீரியல் நம்பர் இதே மாதிரி நீங்கள் அப்படியே அங்கே கொடுத்துட்டே வரலாம் உங்களுக்கு டென்ஷனே இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம எக்ஸல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்களே அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சிஸ்டம் உங்கள் ரேங்கிங்கு செக் பண்ணிகிட்டே வர்றது எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேயா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதில் பதினோரு சீரியல் நம்பர் வரைக்கும் உங்களுக்கு பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஐடி செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸோடு முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ஒரு நியூ ஷீட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் டுவெல்த்தில் இருந்து உங்களுக்கு விசபிலிட்டி நல்லாயிருக்கும் இந்த இதில் ஸோ டுவெல்த்து சீரியல் நம்பர்லேருந்து உங்களுக்கு அன்ன யூனிட்டி சிஜி கேம்பஸ் திரும்ப ரிப்பீட்டடாக அந்த எல்லாம் உங்களுக்கு வர மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதற்கடுத்து தான் பாருங்கள் உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ சீரியல் நம்பர்லேருந்துட்டு இப்போ நான் வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இது ஒரு புது ஷீட்டில் நான் போட்டிருக்கேன் டிஸ்ப்ளேல நீங்கள் பாருங்கள் இது தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்களோட டுவெண்ட்டி த்ரீ சீரியல் நம்பர்லேருந்து உங்களுக்கு தியாராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வருது அது எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேயே சிஎஸ்சி அடுத்த சாய்ஸஸாக அடுத்த சாய்ஸாக சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு அதுக்கப்புறம் திரும்ப ஐடி செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு அப்புறம் தியாகராஜர் காலேஜில் திரும்ப இசிஇ இசி செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு அதுக்கப்புறம் அதில் தியாகராஜர் காலேஜில் உள்ள சிஎஸ் அண்ட் பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் அது செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு அதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு வந்திருக்கேன் இதில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே வந்திருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இசி அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் தான் அதன் பேசிஸில் தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் உங்களுக்கு சாம்பிள் இது கொடுத்துருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் சீரியல் நம்பரில் திரும்ப அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸோட ட்ரிப்பிள் கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒருவேளை கட் ஆஃப் ஹையாக இருந்து நீங்கள் என்ன யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் ட்ரிப்பிள் ஈ அங்கே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் நைன்டி உங்களுக்கு சிஸ்டம் செக் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு ட்ரிபிள் ஈ வந்துடும் அப்வோர்டு கொடுத்தா இன்கேஸ் உங்களுக்கு அந்த ரேங்கிங் செட் ஆகலைன்னா ஆகும்னா திரும்ப உங்களுக்கு ட்ரிபிள்இயே கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுக்கும்போது ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிஎஸ்சி கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இடையில் அதுக்கப்புறம் பாருங்கள் தியாரர் காலேஜுக்கு அப்புறம் இதில் எல்லாம் எது ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கிடச்சா ஓகே அதுக்கப்புறம் வந்து எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ட்ரிப்பிள்லி கிடைச்சாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒருவேளை இடையில வேறு எதுலையாவது வந்து நின்னாலும் உங்களுக்கு இப்போ தியாகஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சிஎஸ்பிஎஸ்சில் வந்து நிற்கிதுன்னு வைங்களா ஒன் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அக்செப்ட் அண்ட் அப்பார்டு கொடுத்தாலுமே உங்களுக்கு அந்த சிஎஸ்சி ஐடிஇசி இந்த கோர்சஸ்க்குள்ளேயுமே நமக்கு அப்போ டைரெக்ஷனில் செக் பண்ணும் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடையில ஒரு இ கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ஒன் நைன்டி எயிட் கட் ஆஃப் ஒன் நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இருந்தாலும் இது வந்து நான் ப்ரிஃபரன்ஸில் நான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன் இல்லை உங்களுக்கு ட்ரிப்பிள்இ டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிட்டியில் கிடைச்சாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி செட் ஆஃப் காலேஜஸ் அப்படியே நம்ம கொடுத்துட்டே வந்திருக்கோம் பாருங்கள் ஈஸ் சிஎஸ்சி ஐடி இசி அந்த செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே வரும்போது உங்களுக்கு இட்ரிப்பிள்ளி ஓகே அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வந்து அந்த இடையில நீங்கள் கொடுத்து வச்சிடலாம் ஓகே இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இது பண்ணணும் நீங்கள் ஒரு தடவை எல்லா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு சி சிஸ்டம் செக் பண்ணுற மாதிரியே நீங்களும் வந்து உங்கள் கட் ஆஃப் ரேங்க்குக்கு எங்கே வந்து நிற்கும் அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க மாதிரி அப்வோர்டு டைரக்ஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அப் கொடுத்தோம்னா திரும்ப அகைன்ஸ்ட் சிஸ்டம் செக் பண்ணும்போது எனக்கு எங்கே வந்து நிற்கும் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஓகேயா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ அதற்கடுத்ததான் சீரியல் நம்பர் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி பாருங்கள் அந்நாசிட்டி சிஜி கேம்பஸ் இ கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தேர்ட்டியத்து சீரியல் நம்பரில் உங்களுக்கு எம்ஐடி கேம்பஸ் இஎன்ஐ கொடுத்துருக்கேன் அதுவும் இது மாதிரி தான் ட்ரிப்பிளி அடுத்து இஎன்ஐ கொடுத்துருக்கேன் அதற்கடுத்ததாக பாருங்கள் இதெல்லாம் டாப் காலேஜஸ்ஸு உங்களுக்கு தியாகராஜர் கடை திரும்ப அண்ணா இன்ஸ்டியூட் கொடுத்துட்டு திரும்ப கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஜிசிடி கோயம்புத்தூர் அதனோடது தேர்ட்டி ஒன்லேருந்து கொடுத்துருக்கேன் இதுவுமே பாருங்கள் சிஎஸ்சி ஐடி இசி கொடுத்துட்டு அகைன் திரும்ப பிஎச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிப்பிள்இ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னா டெக்னாலஜி ட்ரிப்பிள்ளி தியாகராஜர் காலேஜ் ஆஃப் ட்ரிப்பிள்ளி அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி அதனோட ட்ரிப்பிள்ளி இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அதற்கடுத்து தான் உங்களுக்கு ஜிசிட்டி கோயம்புத்தூரோட ட்ரிபிள் ஈயும் இஎன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இது இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு நம்ம சிஸ்டம் செக் பண்ணிக்கிட்டே வரும்போது இடையில் வேறு ஏதாவது ட்ரிப்பிள் இ இல்லை வேறு ஏதாவது இஎன்ஐ கோர்ஸ் வந்து நின்னாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த அந்த காலேஜ் ஓகே உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஓகே அப்படின்னா அக்செப்டன் ஜாயின் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா சரி இன்னொரு தடவை அப்போ கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ளதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தா தான் அந்த அப்போட ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுத்து அதுக்கு அடுத்து கிடைக்க போகிற காலேஜஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ ஓகே இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இதில் பாருங்கள் நான் ஜிசிடி வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் காலேஜஸ் இது ஃபார்ட்டி சீரியல் நம்பர் வரைக்கும் அடுத்த இப்போ அடுத்த ஷீட்டில் நீங்கள் பாருங்கள் டிஸ்பிளேயில் உள்ளது இப்போ ஃபார்ட்டி ஒன் சீரியல் நம்பர்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா திரும்ப ஒரு செட் ஆஃப் காலேஜஸ் கொடுத்துருக்கேன் இப்போ என்ன காலேஜஸ் கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் அதனோட சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டும் ஈசியும் கொடுத்துட்டு அதற்கடுத்ததான் ஃபார்ட்டி த்ரீ சீரியல் நம்பரில் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் அதுலேயும் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன் திரும்ப அகைன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இசி உடனே கொடுக்காம கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி அதனோட சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன் திரும்ப ஆக என்ன பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐஆர்டிடி ஈரோடு அதனோட சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டும் அதற்கடுத்ததாக ஐடி டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துட்டு அடுத்ததாக தான் நான் என்ன வரேன் அப்படின்னா திருநெல்வேலியோட ஈசிக்கு வரேன் ஓகே ஸோ இந்த மாதிரி நம் எல்லாமே நம்மளோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் தான் இது இப்போ உங்களுக்கு சேலமில் வந்து சிஎஸ்சியும் ஈசியும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது படிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அலகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜில் வந்து நான் உங்களுக்கு சிஎஸ்சி கொடுக்குறேன் அதுக்கடுத்து ஈசி சரி வேணாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு காலேஜஸ் வந்து நம்ம சிஎஸ்சியும் ஐடியுமே நமக்கு இருக்கட்டும் இந்த காலேஜஸ்லாம் ஈஸியெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி பேசிஸில் நான் உங்களுக்கு கீழே வந்து அதுக்கப்புறம் ஈஸியாக ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் இப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐஆர்டிடி ஈரோடு கொடுத்து ஈஸி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அகைன் திரும்ப சேலம் அழகப்ப செட்டியார் காலேஜ் அதுக்கப்புறம் திருநெல்வேலி அதுக்கப்புறம் ஐஆர்டிடி ஈரோடு அதனோடய ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே வந்திருக்கேன் ஸோ உங்களோட சாய்ஸஸ் வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் நீங்கள் இதில் மெயினாக அன்னயூசி சிஜி கேம்பஸில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் சேலமுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள காலேஜஸ் அந்த ஷீட் பாருங்கள் நீங்கள் ஜிசிடி கோயம்புத்தூர் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூ ஆஃப் டெக்லாலஜி அதெல்லாம் ட்ரிப்பிளி கொடுக்குறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் அந்த நன்சிட்டி சிஜி கேம்பஸ் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஹை கட் ஆஃப் தான் இருக்கும் சிஎஸ்சிசி எல்லாம் ஸோ அடுத்து வந்து நீங்கள் அந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அது கொடுங்க அதே மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் சிஜி கேம்பஸில் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஓகேயா இப்போ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் நிறையது இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் சயின்ஸு மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் அதனோட கட் ஆஃபும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த சாய்ஸ் ஆர்டரில் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் அதை யோசிச்சுக்கோங்க நீங்கள் இடையில் அதை எங்கேயாவது வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் செக் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ரேங்கிங்க்கு அந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸோ மெட்டீரியல் சயின்ஸோ ஏதாவது ஒன்று சூட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த சீட் தான் கிடைக்கும் ஸோ அதனால் எல்லாமே வந்து நீங்கள் ஒன்றுக்கு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் கொடுங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சிஎஸ்சி ட்ரிபிள் ஏ அதெல்லாம் விரும்புகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுத்துட்டு ஃபிஃப்டி த்ரீ சாய்ஸஸ் வரைக்கும் நான் இப்போ இதை ட்ரிபிள் ஏ வரைக்கும் கொடுத்து முடிச்சிருக்கேன் அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து திரும்ப அன்னைவர்சிட்டி சிஜி கேம்பஸில் உங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்ஸு ஸ்கோப்புள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா இல்லை ஒரு சிலவங்களாம் வந்து யூனிக்காக படிக்கணும்னு விரும்புவாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து அண்ணா அனவர்சிட்டி சிஜி கேம்பஸ்தான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டே போகலாம் அதற்கு அடுத்ததாக வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு டாப் காலேஜஸில் உள்ள கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இதில் வந்து உங்களுக்கு பர்கூரில் உள்ள கவர்மெண்ட் அந்த இன்ஜினியரிங் காலேஜும் உங்களுக்கு இதில் சேரும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட சாய்ஸஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் இப்போ இந்த காலேஜஸ் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பர்கூரை கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த காலேஜ் எதுவும் சிஎஸ்சி எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டு அதற்கடுத்ததாக கூட வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம் ரவுண்டு டு மாணவர்கள்லாம் வந்து இது இந்த லிஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அதற்கடுத்து நீங்கள் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸு அதுக்கப்புறம் வேற என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் உங்களுக்கு பிஹெச்டிலே ட்ரிப்பிள்இ சாண்ட்விச் கோர்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்து உங்களுக்கு கட் ஆஃபும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது பட் அது விரும்புகிறவங்க அதையும் கூட நீங்கள் இடையில் வைக்கலாம் ஓகே இந்த மாதிரி நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுங்கள் இதிலே ரவுண்டு டூ மாணவர்கள் வந்து இந்த சாய்ஸ் சிஸ்டெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க அதற்கப்புறமா உங்களுக்கு இந்த டாப் காலேஜஸ்லலாம் உங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்ஸும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் அன்ன யூனிவர்சிட்டிலே ந அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ்லேயே நிறைய கோர்ஸஸ் இருக்குது அதெல்லாம் உங்கள் கட் ஆஃப்க்கு எது சூட் ஆகுமோ அதையும் பார்த்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அதற்கடுத்ததாக சிவில் அது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஆர்டர் இந்த காலேஜ் ஆர்டர் பேசிஸில் நீங்கள் அடுத்தடுத்து உங்களோட டிபார்ட்மெண்ட்ஸும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரவுண்டு டூக்கான அந்த சாய்ஸஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு இந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு அதற்கடுத்து தான் உங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில் மெக்கட்ரானிக்ஸ் அந்த மாதிரி உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ இந்த சாய்ஸஸ்ட் வந்து ரவுண்டு டூ மாணவர்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ரி காரைக்குடியில் இருக்கிற அந்த காலேஜும் அதுக்கப்புறம் சிப்பட்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிப்பெட் அந்த கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த காலேஜும் இதில் ஆயிருக்கு இதனோட டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு செக்ரியில் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி கிண்டியில் இருக்கக்கூடிய சிப்பெட் அந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியும் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கும் அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாய்ஸஸில் வைங்க இல்லை அப்படின்னா விட்டுருங்க அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்குரிய ஏசிடி கேம்பஸ் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அந்ததுலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் இருக்கும் லெதர் டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் செராமிக் டெக்னாலஜி அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதுவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா சாய்ஸஸில் வைங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க உங்களுக்கு அதில் படிக்க விருப்பம் இருந்தது அப்படின்னா வேணும்னா நீங்கள் வந்து லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கூட வச்சுக்கலாம் அந்த இதெல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து இந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் பார்த்து உங்களோட சாய்ஸஸ் வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ் பேஸில் வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க இது நிறைய பேருக்கு ரீச் ஆகும் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு தனி வீடியோவுமே உங்களுக்கு போட்டிருக்கேன் ஃபீஸு குறைவான பிளேஸ்மெண்ட்ஸ் அதிகம் உள்ள கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படிங்கிற டைட்டிலில் உங்களுக்கு இந்த சேனலில் இருக்குது அதுவும் நான் வந்து உங்களுக்கு லிங்கில் கொடுக்குறேன் அதுவும் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ